அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பர்வின்ஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ரசகுல்லா ரெசிபி, ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா உங்களுக்கு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசகுல்லா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வந்து ஃபுல் க்ரீம் மில்க்காக எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பால் நம்ம நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நிறைய ரசகுல்லா மாவு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் பாலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடுறேன். நல்லா கொதித்த பிறகு 1-2 நிமிஷத்துக்கு நம்ம பாலை வந்து கொதிக்க விடலாம். அப்போ பால் இன்னும் நமக்கு திக்காகி வரும், அதனால் நமக்கு நிறைய வந்து ரசகுல்லா வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட சொன்னேன். இதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2-3 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் லெமன் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து லெமன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய லெமனுடைய ஜூஸ் வந்து நம்ம முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். 2-3 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி பாலை நல்லா நம்ம வந்து தரைய வச்சு எடுத்துக்கலாம். இப்படி லெமன் ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. இதே நீங்கள் வினிகர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் ஆட் பண்ணலாம். லெமன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு பால் பால் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டாக வந்து ஊற்றிடாதீங்க. இதில் நீங்கள் வந்து சூப் செய்யலாம், அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதாவது வெஜிடபிள் சூப் எதாவது வச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரசகுல்லாக்கான பேஸ் வந்து கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா லெமன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், வினிகர் எது யூஸ் பண்ணாலுமே அதோடைய டேஸ்ட் வந்து அதில் இருக்கும் இல்லையா. ஸோ அது நல்லா போகிறதுக்காக இதை நம்ம வந்து 2-3 வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்ட பிறகு இதை வந்து நம்ம நல்லா வந்து ஒரு துணியில் போட்டு மூடி போட்டு துணியில் போட்டு கட்டிடணும். 10 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வந்து எங்கேயாவது வந்து நீங்கள் தொங்க விட்டுருங்க. இப்படி பண்ணுறது மூலயமா அதில் இருக்க எக்ஸஸான தண்ணியெல்லாம் வந்து எடுத்துரும். கட்டி தொங்க விடுறதுக்கு முன்னாடி நல்லா பிழிஞ்சு இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தொங்க விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு சாப்பிங் போர்டு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிக்ஸை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா நீங்கள் வந்து பிசைஞ்சு விடணும். இதுதான் முக்கியமான டிப். ரசகுல்லா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னா இந்த மாவு வந்து நீங்கள் நல்லா வந்து பிணைஞ்சு விடணும். இதே நம்ம மேலே வெயிட் வச்சோம் அப்படின்னா நமக்கு பன்னீராக வந்து கன்வெர்ட் ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம வெயிட் எதுவுமே வைக்கக்கூடாது. ஜஸ்ட் தண்ணியெல்லாம் நல்லா வந்து கையில் இருத்துட்டு நீங்கள் 10 நிமிஷம் ஏதாவது இரு இடத்துல வந்து நீங்கள் இதை தொங்க விட்டு வச்சிங்கனாலே போதும். இப்போ இதை நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து எல்லா மாவும் ஒன்றா நமக்கு ஒட்டி வர அளவுக்கு இதை நம்ம பிணையணுங்க. இதுக்கு வந்து 5-10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு தேவைப்படும் இதை நல்லா நம்ம சாஃப்டன் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து பிணைஞ்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு. நல்லா சாஃப்டாக வந்து ஆகிடும். எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஒரே மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 8 நிமிஷம் வந்து ஆச்சு. ஸோ அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம், ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதுலேருந்து இப்போ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் ரசகுல்லாவுக்கு. இப்போ நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிக்கிறேன். ஏன்னா ரசகுல்லா வந்து நம்ம போடுற சைஸை விட்டு டபுளாக வந்து ஆகும். ஸோ அதனால் நீங்கள் சின்னதாக போட்டிங்கனாலே அதை வந்து உங்களுக்கு நல்லா வந்து டபுளாகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா கிராக்ஸ் இல்லாமல் ஷைனிங்காக இருக்க மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரசகுல்லா உடையாமல் நல்லா ஷைனிங்காக வந்து வரும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். குலாப் ஜாமுன் செய்கிறத விடவும் ரசகுல்லா வந்து ரொம்பவே ஈஸியான வேலை தாங்க. நமக்கு பர்ஃபெக்டாக ஈஸியாகவே வந்துடும். இப்போ வந்து நமக்கு பாகு செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கப்பில் வந்து சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக 400 கிராம்ஸ் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். 400-450 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கலாம். எடுத்து இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இது கூடயே வந்து ஒரு மூணு ஏலக்காவை இந்த மாதிரி நான் பிச்சு போட்டிருக்கேன். உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா பாகு நமக்கு கொதிச்சு வந்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு பாகு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க, லைட்டாக திக்காகி வரட்டும். வந்துட்ட பிறகு இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பாசியுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணணும். ஸோ நான் எல்லா பாசியுமே வந்து உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து எப்படி டபுள் ஆகி வந்திருக்கு அப்படின்னு. நம்ம இன்னுமே இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து திருப்பி நான் மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. ரசகுல்லா நமக்கு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட சைஸ்லேருந்து நல்லா டபுள் ஆகி நல்லா புஸ் புஸ்ன்னு வந்திருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு பாகலே வந்து ஊற விட்டுடலாம். இல்லை நீங்கள் வந்து நைட்டு செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கூட சாப்பிட்லாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஊறியிருந்தால் ரசகுல்லா நமக்கு நல்லா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். சூப்பர் சாஃப்டான ரசகுல்லா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம 3 ஸ்டெப்ஸ் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாலை காய்ச்சி இதை திரைய வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நல்லா பெனஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாகு ரெடி பண்ணி அதில் போட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து ரசகுல்லா நம்ம செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. இப்போ உங்களுக்கு நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. உள்ளே ஃபுல்லாக பாகு இறங்கி நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களும் உடனுக்குடனே பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.